இதுதான் கோட்டை என்ட்ரன்ஸ் கேட். உள்ளே போகலாம். அந்த காலத்து கல்லால் கட்டப்பட்ட சுவர்கள், ஒவ்வொரு கல்லும் பாருங்க, ஒவ்வொரு கல்லும் யானை தான் தூக்கி வச்சான் அந்த காலத்தில் கட்டினது பார்த்தீங்களா. அந்த காலத்து ராஜாக்கள் கட்டியிருக்காங்க கல்லெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. போர் டைம்லலாம் ராஜாக்கள் இங்கே தான் தங்குவாங்களாம். இந்த குளத்தில் தான் ராஜா குளிப்பாங்களாம். பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு படிக்கட்டை பார்த்தீங்களா, வித்தியாசமான்ட்டு படிக்கட்டு எல்லாம் ஒத்த கல்லில் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக வேப்ப மரம் தான் இருக்குங்க, வேறு மரங்களே இல்லை. போன வருஷம் ரிலீஸ் ஆன மூக்குத்தி அம்மன் படம் இங்கே தான் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்குது இடம். படிக்கட்டை பார்த்தீங்களா வித்தியாசமா, சைடும் சைடும் படிக்கட்டு. இது சர்க்கு இருக்கு. கோட்டைக்கு அந்த சைடு இந்த சைடும் கடல் இருக்கு. பார்த்தீங்களா அலை வந்து கோட்டையை முத்தமிடுறது போல இருக்கும். ரொம்ப அழகான ஒரு இடம். சுனாமிக்கு முன்னாண்டு இவ்வளோக்கெல்லாம் அலை வராது. சுனாமிக்கு அப்புறம் அலை முன்ன தள்ளி வந்திருக்கு. இங்கெல்லாம் தென்னந்தோப்பாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு தென்னந்தோப்பு. இவங்களாம் இந்த இடம் தான் கடல் தண்ணி வந்துருச்சு. சுனாமிக்கு முன்னாடி இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால்
இது கோட்டை சுவர். இந்த சுவரில் ஏறதுக்கு ஒரு கல் வச்சுருக்கேன், நீட்டை நீட்டாக கல் வச்சு விட்ருக்காங்க பாருங்கள், மேலே ஏறதுக்கு ஈஸியாக. இந்த கேப் எதுக்குனாக்கி கடல் வழி யார வந்தாக்கி இங்கேருந்து ஷூட் பண்ணுறதுக்கு இந்த கேப் வச்சுருக்காங்களாம். எல்லா இடமும் இதே கேப் இருக்கும், அந்த கேப்லேருந்து கன் வைப்பாங்களாம். இந்த கேப்பில் இது படிக்கட்டுகள், அழகான இடம், நல்லா காற்று வாங்கலாம். எல்லா சைடும் உள்ள மதில் சுவர்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும், இந்த டிசைனில் தான் இருக்கும். இது ஃபுல்லாக வேப்ப மரம், இங்கே ஃபுல்லாக வேப்ப மரம். ஒரு காலத்தில் இது ராஜாக்கள் வாழ்ந்த இடங்கள், இப்போ இது லவ்வர்ஸ் பார்க் மாதிரி ஆகிப்போச்சு, இங்கே லவ்வர்ஸ் தான் வருவாங்க. சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. பெரிய மரம் நிற்கிங்க மேலே. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இந்த தூரம் எதுக்குனாயி இந்த தூரத்து வழியாக தான் எதிர் சைடு ஆட்கள் வராங்களா என்னான்னு பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு தான் இங்கே என்ன அலர்ட் ஆகும் பொருளுக்கு. இதுதான் அந்த தூரம். இந்த இந்த சைட்லாம் மரங்கள் எதுவும் கிடையாது, அதனால் தூரம் லாங்கில் பிடிக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு சுரங்க பாதை, கோட்டைக்கு போவோம். பத்மநாதபுரம் கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குது, அங்கே போய் இப்போ குகையெல்லாம் மூடிட்டாங்க. இங்கே ஒரு குகை உண்டு தூரம், அதில் இப்போ அடைச்சிட்டாப்புல அடைச்சிட்டு. இது பத்மநாதபுரம்னு ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டைக்கு இது போய் சேரும். இங்கே நம்ம இறங்கினாங்க அங்கே போயிடலாம். இப்போ இந்த தூரத்தெல்லாம் அடைச்சிட்டாங்க. இப்போ நிறைய மரங்கள் செடியெல்லாம் வளர்ந்துட்டு, இப்போ கோட்டை ரொம்ப சின்னதாகி போச்சு.